ஐஸ்வர்ய ராய ஸ்கிரீன்ல பாக்குறப்ப நம்ம பயலோட ரியாக்ஷன் என்ன தெரியுமா? இங்க பொன்னியின் செல்வனோட ரெண்டு முக்கியமான கேரக்டர் திரிஷாவும் ஐஸ்வர்ய ராய் தான் நினைப்பீங்க, கிடையாது. பிரபுவும் அவர் பையனும் உள்ள ஷூட்டிங்க்கு வர்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன ஒப்பந்தம் போட்டு வந்தாங்கன்னா, நமக்கு இருக்கடா வம்பு, இருக்கடா தெரியாம இருந்துட்டு போயிரும்டா, அப்படி இருக்கிறோட தெரியாம இருந்துட்டு போயிருப்போம். ஐயோ, படம் முழுக்க பேசாமலேயே டிராவல் பண்ணியிருக்காங்க. ஆனா பிரபு கூட அங்கங்கே கொஞ்சம் பேசுறாப்புல, பேசுறப்ப லைட்டை இந்த மாதிரி எட்டி பாக்குறாப்புல வேற. ரொம்ப கருத்தால என் மண்டையில யோசிக்க தெரியாது. ஆட்டை விட்டு சூப் வைக்க சொல்லுவீங்க, நெஞ்சலும் சூப் வைக்க. படத்துல ரொம்ப படுமோசமான நிலைமையில இருந்தது பாவம் நம்ம சரத்குமார் ஐயா தான். அவரோட நிலைமைய அவரோட வாயாலேயே அவரே எக்ஸ்பிளைன் பண்ணா எப்படி இருக்குன்னு தெரியுமா? ஒரு இலச பிடிச்சி போட்டோம்னா கடைசி காலத்தில் நம்மளை தாங்கி பிடிக்குமேனு தப்பாக கணக்கு போட்டு சம்பாரிச்ச காசெல்லாம் செலவழிச்சு பிரமாண்டமாக கல்யாணம் பண்ணேன். ஆனந்தம் தப்பாக எடுத்துக்க கூடாது, நீங்கள் நம்பலைனாலும் அதுவும் ஒரு காரணம். மற்றவங்கள விடுங்க, நம்ம நிலைமை எப்படி இருந்துச்சு தெரியுமா? படம் பார்க்க போனப்ப பிரச்சனை இருந்தவங்க வெளியில் வந்து அவங்க நிலைமையை பாருங்க. வெளியில வந்த அந்த ஒரு கஷ்டம் என்ன அப்படின்றது தாண்டி வந்தவங்களுக்கு மட்டுமே தெரியும். அதுக்கப்புறம் இந்த படத்துல பேச வேண்டிய இன்னும் முக்கியமான ஆட்கள் ரெண்டு பேர் இருக்காங்க. ஒன்னு ஆதித்த கரிகால், விக்ரமும் திரிஷாவும். அவங்க ரெண்டு பேரையும் பாக்குறப்ப அடிக்கடி ஏன் இது ஞாபகம் வந்துட்டு போகுதுன்னு தெரியல. கல்யாணம் நந்தான் கட்டிக்கிட்டு போட்டி பொண்ணம்மா இல்ல போட்டி போய் கல்யாணம் தான் கட்டிக்கலாமா? இதை விடுங்க, கார்த்தியும் திரிஷாவும் லவ் பண்றதை விட இவங்க போயிட்டு, அதாவது இவர் பிரகாஷ்ராஜ் கூட திரிஷா பேசுறப்போ இதுதான் ஞாபகத்துக்கு வருது. ஹாய் சலாம், ஐ லவ் யூ. கார்த்தி திரிஷா வாங்கிய ஸ்கிரீன்ல பாக்குறப்ப வேற, ஆஃப் ஸ்கிரீன்ல என்ன சொல்லி எடுத்திருப்பார் தெரியுமா? இந்த மாதிரி வெள்ளை இடுப்பெல்லாம் வெயில் படக்கூடாது, பட்டா கலர் போயிரும். ஸ்டோரி சொல்லும் போது வேணா ஜெயம் ரவியை ஹீரோனு சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கலாம், ஆனா ஸ்கிரீன் ஃபுல்லா உட்கார்ந்து இருந்தது கார்த்தி தான். அவர் தான் இந்த கதைக்கு முக்கியமே ஃபுல்லா இருக்காப்ல. மத்தவங்க எல்லாருமே துணை நடிகர்கள் தான். சூப்பர். சமுத்திரகுமாரிய பார்த்து ஒரு இனிப்பு இனிப்பாப்புல தெரியுமா கார்த்தி? ஐயோ, நேச்சுரலா வந்துருச்சு, உண்மையிலே கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆயிருச்சோ. வாயிலிருந்து வர்ற வாட்டர் ஃபால்ஸ் க்ளோஸ் பண்ணு. விக்ரமோட நடிப்பை பத்தி சொல்லவா வேணும், அவருக்கு ஒரே ஒரு மனக்குறை தான், ரெண்டு தடவை உலகலை கூட நடிச்சுட்டா, ஆனா ஒரு தடவையாவது என்னை சேர விட்டியலடா. நீ நடிகண்டா, நடிகண்டா திரிசா உனக்கு கிடைக்கண்டா. ஐஸ்வர்ய ராய கதைப்படி ஆக்சுவலா எப்படி காமிச்சிருக்கணும் அப்படின்னா இப்படித்தான் காமிச்சிருக்கணும். இது எல்லாமே ஜஸ்ட் ஃபார் ஃபன்னு, ஆனால் உண்மையிலேயே ஒரு பவர் பேக் மூவி தான். அதாவது போனால் மனிதத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பார் தெரியுமா, புக்கை படிச்சுட்டு அந்த எக்ஸ்பெக்டேஷனோட வந்துடாதீங்க. அவர் சொன்னது நல்லா கேட்டாங்க, புக்கை படிச்சுட்டு எக்ஸ்பெக்டேஷனோட வந்துடாதீங்க, அதுக்குன்னு புக்கையும் படிக்காமல் வந்துடாதீங்க அப்படின்றதும் அதுக்குள்ளே இருக்குது. புக்கை படிக்காமல் போனேன், இப்போ நம்ம எங்கே இருக்கோம், ஏன் இப்போ இந்த இடம் வந்துச்சு, யார் யார் முதல்ல இங்கே இருக்கா, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க பேர் என்ன, இப்போ பேசிக்கிட்டு இருக்கவங்க எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, இவங்க பேசுகிறதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம், ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும். அதனால் ஒரு தடவை வந்து ஒரு பேசிக்னாலும் அடிப்படையினாலும் தெரிஞ்சுக்கிட்டு போயிருக்க, யார் 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 யாருக்கு சொந்தம், யார் 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 யாரை ரூட்டு விட்டா, யார் யார் யாருக்காருக்கு கோட்டு விட்டா, இது எல்லாத்தையும் நல்லா ஒரு தடவை கேட்டுக்கிட்டு படத்துக்கு போனீங்கன்னா செம்மையாக என்ஜாய் பண்ணலாம், வேறு லெவல் விஷுவல் ட்ரீட் ஆ.